வணக்கம், இது உங்கள் பிரெயின் நியூ செய்திகளுக்காக ஆர்ஜே ஆரோக்கியம். சுரங்கப்பாதை அமைப்பதில் தாமதம், பொதுமக்கள் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சுரங்கப்பாதை அமைப்பதில் சுணக்கம் காட்டுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. பரமக்குடி அருகே உள்ள கீழப்பெருங்கரையில் ஆளில்லா ரயில்வே கேட் கிராசிங் உள்ளது. விபத்துகளை தடுப்பதற்காக மத்திய அரசின் மூலம் ரயில்வே தண்டவாளத்தின் கீழ் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்டது. சுரங்கப்பாதை அமைக்கும் முன் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும். ஆனால் மாற்றுப்பாதை ஏதும் அமைக்காமல் சுரங்கப்பாதை பணி நடைபெற்று வருகிறது. அதனை கடந்துதான் வாகனங்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் சென்று வருகின்றனர். நேற்று பெய்த மழையில் சுரங்கப்பாதையின் கீழ் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது. அதன் வழியாக வந்த ஆட்டோ சகதியில் சிக்கிக் கொண்டதாலும் சுரங்கப்பாதை பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட பொக்லைன் இயந்திரம் பழுதாகி நின்றதாலும் பொதுமக்கள் மற்றும் பாதை இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றனர். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுரங்கப்பாதை பணியை முடியும் வரை மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு. இந்த ஆட்டோ என்னாச்சு? ஆட்டோ போட்டு எடுத்து மாட்டாப்ல.